ரெண்டாவது ஸ்பை கிளாஸ் கொலஞ்சியோஸ்கோபி அண்ட் லெத்தோட்ரோப்சி. அந்த பித்தக்குழாய் அடைப்பு, பித்தக்குழாய் இல்லை கற்களின் அளவானது 2 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இயர் நார்மல் இஆர்சிபி மூலமாக நம்ம வெளியேற்றி விடுவோம். பட் அந்த கற்களின் அளவு வந்து பெரியதாக இருந்தால், 2 சென்டிமீட்டரோ ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக இஆர்சிபி மூலமாக வெளியேற்றுவது கடினம். அந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த பித்த குழாய்களுக்குள்ளாகவே ஸ்பை கிளாஸ் எனக்கூடிய இன்னொரு சிறிய ஸ்கோப்பியை நுழைத்து அதில் உள்ள கற்களை லேசர் மூலமாக உடைத்து சிறிய சிறிய துண்டுகளாக்கி அதன் மூலியமாக எப்படி கிட்னி கற்களை எடுப்போமோ அது போல இதற்குள்ளும் பித்த குழாய்களுக்குள்ளும் அந்த ஸ்கோப்பியை விட்டு உடைத்து அந்த சிறு துண்டுகளாக வெளியேற்றி விடுவோம். அதன் மூலமாக அந்த அடைப்பை சரி செய்து விடுவோம். மூன்றாவது எண்டோஸ்கோபிக் சப்மியூக்கோசல் ரிசக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நமது பகுதியில் யூஸ்வலாக இந்த கேன்சர் கட்டி இறைப்பையிலையோ அல்லது சிறுகுடல்களிலோ அது பெருங்குடலிலோ கேன்சர் கட்டி வந்தோன்னா உடனே சிம்டம்ஸ் பெருசாக தெரியாது. நாளடைவில் அதோட குடல் அடைப்பு ஏற்பட்ட பிறகோ அல்லது இரத்தக்கசி வந்த பிறகு தான் கண்டுபிடிப்போம். ஆனால் ஆரம்ப நிலையிலேயே இந்த கேன்சரை கண்டுபிடிப்பதற்கு சிறிய அறிகுறிகள் ஏற்பட்டாலோ அவர் எண்டோஸ்கோப்பின் மூலமாக பாலிப் மாதிரி பாலிப்புன்னு சொல்லக்கூடிய கேன்சருக்குரிய முந்தின ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பாலிப் அல்லது ஏர்லி கேன்சர் இருந்தது அப்படின்னா அந்த இதில் வந்து எண்டோஸ்கோபி வழியாகவே எண்டோஸ்கோபிக் மியூக்கோசல் ரிசக்ஷன் ஆர் ஃபுல் திக்னஸ் ரிசக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோபி மூலமாகவே நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மருத்துவமனையில். இது ஜப்பானில் மிகவும் ஃபேமஸான சிகிச்சையாகும். அதை இங்கே நம்ம இப்போ ராமகிருஷ்ண மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கிறோம். நாலாவது எண்டோஸ்கோபிக் க்ளோஷர் ஆஃப் ஃபிஸ்டுலாஸ் அண்ட் பர்ஃபரேஷன்ஸ். இந்த பர்ஃபரேஷன் சொல்லக்கூடியது அதாவது குடல் ஓட்டை ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அல்சர்னாலேயோ இல்லை வேறு சில வியாதிகள்னாலேயோ இறைப்பையிலேயோ அல்லது சிறுகுடல்லையோ அல்லது பெருங்குடல்லையோ நமக்கு அந்த ஓட்டைகள் விடுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஓட்டைகள் மட்டும் இல்லாமல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, ஒரு சிறு பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையிலையோ அல்லது இறைப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையிலேயோ கனெக்ஷன்ஸ் ஏற்படும். நிறைய வியாதிகள்னால அந்த மாதிரி வரும், கிரான்ஸ் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ்னாலேயோ இல்லை டியூபர்குலோசிஸ்னாலேயோ இந்த இரண்டு உறுப்புகளுக்கு இடையே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும், அது வந்து ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூரினரி பிளாடருக்கும் குடலுக்கும் நடுவில் பெருங்குடலுக்கும் நடுவில் அந்த மாதிரி ஃபிஸ்டுலா ஏற்பட்டுச்சுன்னா சிறுநீர் வந்து பெருங்குடலுக்கு வந்து பெருநீர் குடல் வழியாக மலத்துவாரம் வழியாக நமக்கு சிறுநீர் வரும். அதே மாதிரி யூரினரி பிளாடர் வழியாக யூரின் போகிறது வழியாக மோஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம வந்து அதை அடைப்பை சரி செய்ய வேண்டும். அதற்கும் நம்ம இப்போ வந்து ஓடிஎஸ்சி கிளிப் என்ன சொல்லக்கூடிய கிளிப், அதாவது அந்த ஃபிஸ்டுலா ஏரியாவிலையோ அல்லது அந்த ஓட்டையான பகுதியில் பர்ஃபரேஷன் ஆன இடத்துலையும் நம்ம எண்டோஸ்கோபி மூலமாக சென்று அந்த ஓட்டையை வந்து நம்ம எண்டோஸ்கோபி கருவிக்குள் இழுத்து அந்த இடம் ஃபுல்லாகவே ஓடிஎஸ்சி கிளிப் அப்ளை செய்து விட்டோமானால் அந்த அடைப்பு சரி செய்யப்பட்டுவிடும். ஸோ இதன் மூலயமாக இதுக்கெல்லாம் முதலில் வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஓப்பன் அறுவை சிகிச்சை இல்லாமல் எண்டோஸ்கோபி வழியாகவே இந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐந்தாவது எண்டோஸ்கோபிக் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாலிப்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து இந்த பாலிப்ஸ். இந்த பாலிப்ஸ் பாலிப்புங்கிறது ஒரு சிறிய கட்டிகள். இந்த சிறிய கட்டிகளை வந்து நம்ம இப்போ இந்த எண்டோஸ்கோபிக் இதர் கொலோனோஸ்கோபி மூலியமாகவும் எண்டோஸ்கோபி இப்போ வந்து ஹை ரெசல்யூஷன் எண்டோஸ்கோபிஸ் எல்லாம் வந்திருக்கு, நிறைய கேட்கட்ஸஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு இடைஞ்சல்கள் இல்லாமல் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் இந்த கட்டிகளை நம்ம ரிமூவ் செய்து விட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர் நான் முற்றி போய்விட்டுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உணவுக்குள்ளாயில் வந்து ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா அந்த கேன்சர் நாள்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவிவிடும். அதாவது பக்கத்தில் லங்ஸுக்கோ ஹார்ட் பக்கத்துலையோ மற்ற பக்கம் பரவிடுச்சுனாலோ இல்லை கல்லீரல் பரவிடுச்சுனாலோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்ஜரி பண்ண முடியாது. அந்த சர்ஜரி பண்ண முடியாத சமயத்தில் பேஷண்ட் வந்து இந்த உணவுக்குள்ளே டோட்டலாக அடைக்கப்பட்டு விட்டதுன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது, டிஸ்பேஜியோன்னு சொல்லப்படுவோம். இந்த சாப்பிட முடியாது, என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது கீழே போகாமல் மேலேயே இருந்து வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த கேன்சர் இருக்கிற பகுதியில் ஒரு சிறிய பலூன் மூலம் உள்ளே செட்டோஸ்கோப்பி வழியாக செலுத்தி அதை விரிவடைய செய்து அங்கே மெட்டல் ஸ்டெண்ட், செல்ஃப் எக்ஸ்பெண்டிங் மெட்டல் ஸ்டெண்ட் எனக்கூடிய என சொல்லக்கூடிய மெட்டல் ஸ்டெண்டை பொறுத்து விட்டோமானால் உணவுக்குழாய் அளவுக்கு அது விரிவடைந்து அந்த அடைப்பை சரி செய்து விடும். ஸோ வந்து டிஸ்பேஜன் சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய இதை வந்து நம்ம சரி செய்து விடலாம். இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு மெயினாகவே வந்து அவங்க நியூட்ரிஷன் தான் முக்கியம். ஸோ அந்த நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெண்ட் பொருத்தும் பொழுது அவர்களுடைய உணவு முறை வந்து சரி செய்யப்பட்டு நன்றாக இந்த நியூட்ரிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உணவுக்குழாயில் மட்டும் இல்லாமல் இறைப்பையிலையும் இறைப்பையிலிருந்து சூழல் செல்லக்கூடிய இடத்துலையும் அந்த அடைப்புகள் ஏற்படுவதற்கு நாள்பட்ட அல்சர் வந்து அந்த அடைப்புகள் ஏற்படும் அந்த இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டென்ட் பொருத்துவோம். அதே மாதிரி பெருங்குடல்லையும் ஏதாவது ஒரு ஏரியாவில் கேன்சர்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது வியாதிகளாலையும் அடைப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்துலையும் வந்து இப்போ வந்து நம்ம
எண்டோஸ்கோபி வழியாகவே அந்த மெட்டல் ஸ்டெண்ட் பொருத்தி அந்த அடைப்பு வந்து சரி செய்து அந்த கனெக்ஷன்ஸை நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ இந்த வகையில் மூலம் பெரும் ஓப்பன் சர்ஜரியோ இல்லை லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோ செய்வதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியும். இதெல்லாமே வந்து இப்போது நுண்தலை அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து எண்டோஸ்கோபி மூலமாக இத்தனை சிகிச்சைகளும் நம்ம சிறப்பாக நம்மளால் ராமகிருஷ்ண மருத்துவமனையில் செய்து கொண்டு வருகிறோம்.